வணக்கம் நண்பர்களே. மருதாணி தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட செடியாகும். ஒரு பெண்ணின் கையில் இடும் மருதாணி விரைவில் சிவந்து விட்டால் அவள் கணவன் அவள் மேல் அதிக காதலுடன் இருப்பான் என்றும், அதனால் தங்கள் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என பெற்றோர் பெருமைப்படுவர். கல்யாணத்திற்கு முதல் நாள் மருதாணி பூசிக்கொள்ளும் பழக்கம் இப்படியாக ஏற்பட்டது. ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனின் குணாதிசயங்களை இரண்டு விஷயங்களின் வாயிலாக அறிய முடியும் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள். ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளின் வாயிலாக அறிவது, திருமணத்திற்கிருக்கும் இளம் பெண்ணிற்கு மருதாணி இடுவதன் மூலம் அறிவது. மருதாணி சரியான நிறத்துடன் சிவந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் என்றும் ஆயுர்வேதம் கூறுகிறது. சிலருக்கு ஆரஞ்சு நிறமாக பிடிக்கும், சிலருக்கு அடர் சிவப்பில் பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும், சிலருக்கு கருத்தே போய்விடும். மருதாணி சிவக்காமல் மஞ்சள் குளித்தால் அது சீதல உடம்பை குறிப்பதாகும். அதிகம் கருத்து விட்டால் அது பித்த உடம்பு என்கிறது. இரண்டு நிலைகளிலும் கருத்தரிப்பது தாமதமாகும் என்கிறது ஆயுர்வேதம். ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருப்பவர்களுக்கெல்லாம் மருதாணி நன்கு சிவந்து அழகை தரும். சுக்கிர செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு காமத்தில் அதிக ஆர்வம் இருக்கும் என ஜோதிடமும், மருதாணி அழகாக சிவப்பவர்களுக்கெல்லாம் தங்கள் கணவன்மார்களை சந்தோஷப்படுத்துவதில் சிறந்தவர்கள் என ஆயுர்வேத மருத்துவமும் கூறுகிறது. சுக்கிர செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்களுக்கு மருதாணி நன்கு சிவக்கும். சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் புதன் சேர்க்கை கொண்டவர்களுக்கு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு கலரில் சிவக்கும். சுக்கிரன் செவ்வாயோடு ராகு சனி பார்வை சேர்க்கை பெற்றவர்களுக்கு கருத்துவிடும். மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் உண்டு. சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் அதற்கு அசோக வனம் என்ற பெயர் ஏற்பட்டது. ராமாயணத்தில் சீதை இலங்கையில் அசோக வனத்தில் இருக்கும் போது சீதைக்கு தனது கிளைகளின் அசைவால் ஆறுதல் கூறி வந்தது. ஒரு நாள் ஸ்ரீ ராமர் ராவணனை போர் செய்து கொன்றுவிட்டு சீதா தேவியை பத்திரமாக மீட்டார். அப்போது அன்னை சீதா தேவி ஸ்ரீ ராமரிடம், இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறி, மருதாணி செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சிதான். அது போதும் என்றது மருதாணி செடி. அதற்கு சீதை, உன்னதமான உன் குணத்திற்கு நான் ஒரு வரம் தருகிறேன். உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும், அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற வரத்தை தந்தார் சீதாதேவி. அதனால்தான் இன்று வரை வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி விழா நடத்துகிறார்கள். இதன் காரணம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசி மணமகளுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும் போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் என்பதை உணர்த்தும். அதனால்தான் இன்றும் சில கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் தன் கையில் மருதாணி வைக்கும்படி தன் கணவரிடம் சொல்வர். மருதாணி வைத்த பிறகு அந்த பெண்ணின் கை நன்றாக சிவந்தால் தன் கணவர் தன் மேல் நல்ல பாசமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வாளாம். சுக்கிரனின் அம்சமான மருதாணி இலை சிறந்த கிருமி நாசினியாகும். கண்ணுக்கு புலம்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. மருதாணி இட்டுக் கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். நகத்தின் காரகர் செவ்வாய் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். நகசுத்தி வராமல் தடுக்கவும் புண்ணை ஆற்றவும் நல்ல மருந்து. கை கால் விரல் நகங்களுக்கு அரைத்து பூசி அழகூட்டுவார்கள். மருதாணியின் பூக்களை பருத்தி உலர்த்தி தலையணைகளில் பரப்பி உபயோகித்தால் ஆழ்ந்த தூக்கம் வரும். சுகமான தூக்கத்தின் காரகர் சுக்கிரன். மருதாணி இலைகளை நீரில் ஊற வைத்து வாய் கொப்பளித்து வந்தால் தொண்டை கரகரப்பு தொண்டை கம்மல் குணமாகும். தொண்டை நோயின் காரகரும் சுக்கிரன்தான். மருதாணி இலையை நன்றாக அரைத்து சிறு சிறு அடைகளாக தட்டி நிழலில் உலர்த்தி தேங்காய் எண்ணெயில் சில நாட்கள் ஊறவிட்டு அதை நன்றாக காய்ச்சி தலைக்கு தேய்த்தால் நீண்ட அடர்த்தியான
மருதாணி இலை உடம்பில் உள்ள அதிக உஷ்ணத்தை குறைத்து கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். கருமையான நீண்ட கூதலுக்கு சுக்கர பகவானின் அருள் வேண்டும். மகாலட்சுமியின் அருள் நிறைந்த மருதாணி இலைகளை கொண்டு மகாலட்சுமியை அர்ச்சித்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் என்கிறது வேதம். ஸ்திரி தோஷம், சுமங்கலி தோஷம் போன்ற தோஷங்களை ஜாதகத்தில் பெற்றவர்கள் சுமங்கலி பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் உணவிட்டு மருதாணியால் கைகள் மற்றும் கால்களில் நலங்கு இட்டு வணங்கி ஆசி பெற தோஷங்கள் நீங்கும் என்கிறது சாஸ்திரம். வெள்ளிக்கிழமையில் மருதாணியை ஸ்ரீ மகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு கையில் அணிந்து கொண்டால் எந்த துன்பங்களும் நெருங்காது. ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை.